السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய சிஃபத்துகளை அல் குர்ஆனிலிருந்து தெளிவுபடுத்தக்கூடிய இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அடுத்ததாக அல்லாஹுடைய மஹப்பத் என்ற ஒரு சிஃபத்தை தெளிவுபடுத்துகிறார்கள். அதாவது நேசம், அல்லாஹு தஆலா நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான், அல்லாஹுக்கு நேசித்தல் என்ற ஒரு பண்பு இருக்கிறது. அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ரா 195வது வசனத்தில் சொல்லும்போது, வ அஹ்சினு, நீங்கள் நல்லது செய்யுங்கள், இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், நிச்சயமாக அல்லாஹ் நல்லது செய்யக்கூடியவர்களை நேசிக்கிறான். அதேபோன்று சூரத்துல் ஹுஜுராத் 9வது வசனத்தில், வ அக்ஸிது, நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள், இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், நிச்சயமாக அல்லாஹ் நீதமாக நடப்பவர்களை நேசிக்கிறான். அதேபோன்று சூரத்து தௌபா 7வது வசனத்தில், ஃபமஸ்தகாமு லகும் ஃபஸ்தகீமு லகும், உங்களோடு அவர்கள் நேர்த்தியாக இருந்தால் நீங்களும் அவர்களோடு நேர்த்தியாக நடந்து கொள்ளுங்கள், இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், நிச்சயமாக அல்லாஹு தஆலா தக்வா உள்ளவர்களை நேசிக்கிறான். அதேபோன்று சூரத்துல் பக்ரா 222வது வசனத்தில், இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன், நிச்சயமாக அல்லாஹ் அதிகமாக தௌபா செய்யக்கூடியவர்களையும் சுத்தமாக இருக்கக்கூடியவர்களையும் நேசிக்கிறான் என்று கூறுகிறான். அதேபோன்று சூரத்து ஆலு இம்ரான் 31வது வசனத்தில், குல் இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ், நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், உங்களை அல்லாஹ் நேசிப்பான் என்று நபியை நீங்கள் கூறுங்கள் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான். அதேபோன்று சூரத்துல் மாஇதா 54வது வசனத்தில், ஃபஸௌஃப யத்தில்லாஹு பிகௌமின் யுஹிப்புஹும் வ யுஹிப்பூனஹு, அல்லாஹு தஆலா ஒரு கூட்டத்தை கொண்டு வருவான், அவர்களை அவன் நேசிப்பான், அவர்களும் அவனை நேசிப்பார்கள். அதேபோன்று சூரத்து அஸ்ஸஃப் என்ற அத்தியாயத்தில் 4வது வசனத்திலே, இன்னல்லாஹ யுஹிப்புல் லதீன யுகாதிலூன ஃபீ ஸபீலிஹி ஸஃபன் கஅன்னஹும் புன்யானுன் மர்சூஸ், ஒரு கட்டடத்தை உறுதியாக கட்டப்பட்ட கட்டடத்தை போன்று வரிசையாக நின்று அல்லாஹுடைய பாதையில் போராடக்கூடிய மக்களை அல்லாஹ் நிச்சயமாக நேசிக்கிறான் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் கூறுகிறான். இப்படியான எல்லா வசனங்களிலும் அல்லாஹ் யுஹிப்பு யுஹிப்பு என்று வருகிறது, அதாவது அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹுடைய மஹப்பத், அல்லாஹுடைய நேசம் என்பது ஒரு அடியானுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கிறது. அல்லாஹுடைய நேசம், அல்லாஹுடைய அன்பு கிடைத்தால்தான் அந்த மனிதன் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறான். இங்கே குறிப்பிடப்படக்கூடிய செயல்களை ஒருவன் செய்யும் போது நிச்சயமாக அல்லாஹுடைய அன்பை பெறுவதற்குரிய வழிகளாக அவை அமைகின்றன. நல்லபடி நடப்பது, நீதியாக நடப்பது, அதேபோன்று தக்வாவோடு இருப்பது, அதேபோன்று தௌபாவை அதிகமாக செய்வது, சுத்தமாக இருப்பது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது, அதேபோன்று அல்லாஹுடைய பாதையிலே போராடுவது, இவ்வாறான காரியங்களை செய்கிறவர்களை அல்லாஹு தஆலா நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான். உண்மையிலேயே ஒரு அடியானை அல்லாஹ் நேசித்தால், அல்லாஹு தஆலா மலக்குகளிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இந்த செய்தியை சொல்கிறான், இன்ன அடியானை நான் நேசிக்கிறேன், அவரை நீங்களும் நேசியுங்கள் என்று சொல்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடனடியாக ஏனைய மலக்குகளுக்கு சொல்கிறார்கள், இன்ன அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான், நானும் நேசிக்கிறேன், நீங்களும் நேசியுங்கள் என்று சொல்லும்போது மலக்குகள் எல்லோரும் நேசிக்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த அடியானை பூமியில் உள்ளவர்களும் நல்ல மனிதர்களும் நேசிக்க ஆரம்பிப்பார்கள் என்ற கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அல்லாஹுடைய நேசம், அல்லாஹுடைய மஹப்பத் ஒரு அடியானுக்கு கிடைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் ஆகும். அந்த நேசம் கிடைக்குமாக இருந்தால் நிச்சயமாக அந்த மனிதன் வெற்றி பெறுவான். அவன் அப்போது அல்லாஹுடைய நேசத்தை பெற்றுக்கொண்டால் அல்லாஹுடைய உதவியை கொண்டு பார்ப்பான், அல்லாஹுடைய உதவியை கொண்டு கேட்பான், அல்லாஹுடைய உதவியை கொண்டு பிடிப்பான், அல்லாஹுடைய உதவியை கொண்டு நடப்பான். அல்லாஹுடைய நேரடியான உதவியோடு அந்த மனிதன் வாழக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். எனவே இந்த வசனங்களின் மூலம் ஒரு அடியான் அல்லாஹுடைய நேசத்தை எவ்வாறு பெறுவது என்பதை சொல்லுகிற அதே நேரத்தில், அல்லாஹுக்கு நேசித்தல் என்ற ஒரு பண்பு இருக்கிறது,
அந்த அல்லாஹுடைய பண்பாகிய நேசித்தல் என்பது அடியார்களுடைய பண்பை போன்றது அல்ல, அது தனித்துவமானது. அந்த நேசம் என்ற பண்பை எல்லோரும் அல்லாஹுக்கு இருக்கிறது என்று நம்ப வேண்டும். அதை நம்பி அல்லாஹுடைய நேசத்தை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 9